வணக்கம் நண்ப. ஸ்பூன் ஃபீட், SPOONFEED, ஸ்பூன் ஃபீட் வெர், டு ஃபீட் பை மீன்ஸ் ஆஃப் ஃபுட், உணவு போன்றவற்றை கரண்டியில் எடுத்து ஊட்டிவிடு. டு சப்ளை சம்மன் வித் எவ்ரி திங் தேர் நீட், ஒருவருக்கு தேவையான அனைத்தையும் வழங்கு. ஸ்பூன் ஃபீட் வெர். இது எல்லோரும் கடந்து தான் வந்திருந்துருக்கணும். ஸ்பூன் ஃபீடு குழந்தையில் இருக்கும்போது ஊட்டி விடுவாங்க. இன்னொன்று, இது ஒரு இதாக சொல்லுவாங்க. எப்படின்னா, புதுசாக வேலைக்கு போகிறோம், நம்ம படிச்சுட்டு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு சில அவமானங்கள் நடக்க நமக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையும் உனக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னா, நமக்கு தெரியாது. இதை நல்ல விதமாகவும் சொல்லுவாங்க, இன்னொன்று எதிர்மறையாகவும் இருக்கும். உனக்கு எல்லாத்தையும் எடுத்தெடுத்து சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. அது ஸ்பூன் ஃபீட். ஒரு வேலையை சொல்லும்போது சொல்லுவாங்க, இவ்வளோ தான் மேட்ரு, இதை செஞ்சு முடி, அவ்வளோதான். நம்ம அது புரியாது, மறுபடியும் திருப்பி கேட்போம். அப்போ அவங்க அந்த மேலே இருக்கிற அதிகாரிகள் நமக்கு அந்த உனக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா அப்படிம்பாங்க. அது அந்த இடத்துல நமக்கு அது ஒரு அவமானம் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல அந்த மாதிரி பயன்படும். மொத்தத்தில் அது ஒரு ரெண்டு விதமாகவும் வர்றது. குழந்தையில எடுத்து ஊட்டி விடுறது அது ஒரு விதம். இன்னொரு விதம், அந்த வேலைக்காட்டில் போகும்போது புதுசாக வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்கும். ஸ்பூன் ஃபீட் பண்ணணுமா, உனக்கு எல்லாத்தையும் வாயிலே ஊட்டி விடணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது கேள்விப்பட்டது உண்டு. எனக்கும் அந்த ஒரு சில நிகழ்வுகள் நடந்திருக்கு, அதை வச்சு சொல்லவா. ஸ்பூன் ஃபீட் வெர், டு சப்ளை சம்மன் வித் எவ்ரி திங் தே நீட், ஒருவருக்கு தேவையான அனைத்தையும் வழங்கு. உணவு போன்றவற்றை கரண்டியில் எடுத்து ஊட்டிவிடு. ஸ்பூன் ஃபீட் வெர். நன்றி நண்பா, வணக்கம்.